ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். உலகமே வியந்து பார்த்துட்டுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அது சந்திராயன் 3 தான். அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக நேற்று நைட் வந்து இஸ்ரோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க சந்திராயன் 3 பற்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் 3 வந்து ஏகப்பட்ட இமேஜஸ்லாம் அமைச்சிருக்கு நிலா பற்றி, நிலா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன இமேஜஸ், ஸோ என்னென்ன அப்டேட் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சந்திராயன் 3 லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அது ஒரு ஒர்க்கிங் மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு எர்த் இருக்கும், ஸோ அந்த சைடு 3 இருக்கும். ஸோ எர்த்த சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ஆர்பிட் வந்து அது சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் சுற்ற எர்த்துலேருந்து தூரமாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லூனா ட்ரான்ஸ்ஃபர் டெஜிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகும். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, எர்த்துலேருந்து 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் லூனா ட்ரான்ஸ்ஃபர் டெஜிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 3 ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5-6 ஆர்பிட் இருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்டாக அது சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் சுத்த அது 3 கிட்டேயே போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இடத்துலேருந்து சுற்றும் போது இடத்துலேருந்து தூரமாக போயிட்டே இருக்கும், 3 கிட்ட சுற்றும் போது 3 கிட்ட 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 சின்ன சின்ன டிஸ்டன்ஸாக போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்டேட்ஸ் வந்து சொன்னாங்க அப்படின்னா 3வது ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு இடத்துலருந்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5வது ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் லூனா ட்ரான்ஸ்ஃபர் டெஜிடி ஸ்டேஜ் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது ரீச் ஆனதுக்கப்புறம் 3வது ஆர்பிட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டுனாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த 3வது ஆர்பிட் ரீச் ஆச்சு பார்த்தீங்களா, அது வந்து 1st ஆர்பிட்டை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டான அப்டேட் இஸ்ரோ அனௌன்ஸ் பண்ணதில். இந்த 1st ஆர்பிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீ 2வது ஆர்பிட்டை வந்து அப்படியே நீ சுற்ற ஆரம்பிக்கும். அது வந்து 9ஆம் தேதி நினைக்கிறேன், 9ஆம் தேதி அடுத்த ஷெடியூல் வந்து பண்ணியிருக்காங்க அந்த 2வது ஆர்பிட்டை சுற்றுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து 1st ஆர்பிட்டில் வந்து 3வது 1st ஆர்பிட்டில் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நீ 4500 கிலோமீட்டர்ஸ் பக்கம் தான் இன்னும் இருக்குது 3க்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க ஒரு வீடியோ ட்விட்டரில். அது என்ன அப்படின்னா, சந்திராயன் கேப்சர் பண்ண இமேஜஸ் எல்லாமே அதில் வந்து ஒரு வீடியோவாக போட்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, 3வது அந்த சர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சந்திராயன் கேப்சர் பண்ண இமேஜஸ் தான் வந்து அவங்க ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இமேஜஸ்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட கிராட்டர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, இந்த குண்டு குழியமாக இருக்கும் பார்த்திங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிராட்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த 3வது சர்ஃபேஸே வந்து பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம பார்க்குறக்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப லேண்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதுதான் வந்து சந்திராயனோட லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க அமைச்ச இமேஜஸ். ஸோ இன்னும் அடுத்த லேட்டஸ்ட் அப்டேட்டுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஆர்பிட் வந்து அது சுற்றும், சுற்ற சுற்ற கிட்டத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகும். ஸோ அவரோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சந்திராயன் 3 பற்றி லேட்டஸ்ட் அப்டேட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அது கமெண்ட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஈவினிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.